ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டுக்கு உபயோகமாக உள்ள சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதில் சில டிப்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துருக்கலாம், சில டிப்ஸ் புதுசாக இருந்திருக்கலாம். அப்படி புதுசாக இருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் என் சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப், இந்த கிளாஸ் பாட்டிலேருந்து இந்த ஸ்டிக்கரை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த கிளாஸ் பாட்டிலை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சக்கப்புறமாவே அந்த பேப்பர் எல்லாமே வந்து நனைஞ்சு போய் நம்ம ஈஸியாக கையாலேயே உரிக்கிற மாதிரி வந்துடும். அப்படி எந்தெந்த இடத்துலலாம் உரிக்க முடியாமல் கொஞ்சம் அந்த பசை இருக்கும், அந்த பேஸ்டெல்லாம் இருக்கும், அந்த இடத்த நம்ம சாதாரண நம்ம பாத்திரம் விளக்கிற ஸ்க்ரப்பு வச்சே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது வந்துடும். ரெண்டாவது டிப், இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு நிறைய பெரிய அடை இல்லை முட்டை பொரியல் அந்த மாதிரி பண்ணணும்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ஒரு 7 இல்லை 8 முட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்காக அதில் ஒரு 2 பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு முட்டை கெட்ட முட்டையானாலும் நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சுருந்த எல்லா முட்டையும் வீணாக போயிடும். அதனால் ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைங்க. அதுக்கப்புறம் அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கிற முட்டைகளோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்படியே பூஷணமான முட்டை வந்தாலும் நீங்கள் அதை வந்து தூக்கி போட்டுட்டு இந்த நல்ல முட்டைகள் எல்லாமே எப்போவுமே நல்லா. மூணாவது டிப், அடுத்து நாம் சமைக்கிறப்ப இந்த கரண்டியை சமையல் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற கரண்டியை நம்ம அடுப்பு மேலே வச்சா அடுப்பில் வந்து நிறையா வந்து எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போது நம்ம கடையிலலாம் வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டுன்னு வந்து கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் 100 ரூபாய், 150 இல்லை நல்ல டிசைனாக இருந்துச்சுன்னா 300க்கெல்லாம் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன டிஃபன் பிளேட்டே நீங்கள் அடுப்பு மேலே வச்சுட்டு அதில் நீங்கள் அந்த ஸ்பூன் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் அடுப்பில் எண்ணெய் இருக்காமல் இருக்கும். நாலாவது டிப், இப்போது முட்டையெல்லாம் உடைக்கிறப்ப சம்டைம்ஸ் அந்த ஓடு வந்து விழுந்துடும். அதை நம்ம எவ்வளோ தான் ஸ்பூனை வச்சு எடுக்க ட்ரை பண்ணாலும் அதை நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு எளிமையான டிப் என்னென்னா, நம்ம அந்த முட்டை ஓடையே ஒரு தடவை வேணால் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த முட்டை ஓடை வச்சே அந்த ஓடை எடுத்துட்டு நம்ம அது கூட சேர்ந்து வர முட்டையையும் நீங்கள் ஈஸியாகவே ஊற்றிடலாம். அந்த ஓடும் அந்த முட்டை ஓடுலேருந்து வெளியில் கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பூண்டு விழுது அரைக்கணும்னு நினச்சாலேயும் பயங்கரமாக தலை சுற்றும், ஏன்னா அவ்வளோ பூண்டு உரிச்சாகணும். ஆனால் அந்த ஈஸியான டிப் பூண்டு உரிக்கிறதுக்கு என்னென்னா, அந்த பூண்டில் உள்ள மூக்கை எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகவே உரிச்சிடலாம். அதனால் பூண்டை வந்து உதிர வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கத்தியால் அந்த மூக்கு பகுதியை வந்து கீறி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து நம்ம உரிச்சிடலாம். அதே மாதிரி இப்போது கடைகளில் கார்லிக் பீலர்னு இந்த ஒரு சிலிக்கான் இது மாதிரி கிடைக்குது, அது உள்ளே போட்டுட்டு ஒரு 2 இல்லை 2 3 பூண்டு பல்லாக போட்டுட்டு நீங்கள் கையால் ஜஸ்ட் ரப் பண்ணிங்கன்னா போதும், பூண்டு தனியாக தோல் தனியாக வந்துடும். முடிஞ்ச அளவு பாத்திரத்தை நைட்டே வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே முதல்ல போகிற இடம் கிச்சன் தான். ஸோ அதில் நம்ம எச்சில் பாத்திரம் இருக்கிறத பார்த்தா செம டென்ஷன் ஆகும். அதனால் நைட்டே எல்லாத்தையும் விளக்கி வச்சுருங்க. ப்ளஸ் நம்ம இந்த வண்டு இல்லை வந்து கரப்பாம்பூச்சி இல்லை எலி அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நைட் பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு சுற்றி உள்ள ஏரியா எல்லாத்தையும் வந்து நல்லா துணியால் வடித்து எடுத்துருங்க. அதே மாதிரி காலையில் பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சக்கப்புறம் அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த பேஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 6 மணி, ஸோ ஒரு 10 மணி நேரத்துக்கு அந்த தண்ணி இருக்கும். நீங்கள் அது கழுவுறப்பவே தெரியும் கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இவ்வளோ பெரிய லாங் கேப் விடுறப்ப அந்த பேஸ்கெட்டை வந்து ஒரு தடவை நல்லாவே வந்து சுத்தம் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பால் வடிகட்டுறப்ப இல்லை டீ வடிகட்டுறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஆடையெல்லாம் தங்கும், இல்லை அந்த டீயோட அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்கும். அப்போ வந்து அதை அப்படியே சிங்கில் போடாமல் அந்த பாத்திரத்தை அந்த வடிகட்டியை மட்டுமாச்சும் டக்குன்னு வந்து வாஷ் பண்ணி நீங்கள் வந்து காய வச்சுருங்க. ஏன்னா அதில் அந்த இருக்கிற அந்த நுழைவில் வந்து போய் இந்த ஆடையெல்லாம் சிக்கிட்டு நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா வந்து அது பாக்டீரியா ஜெர்ம்ஸ்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி சிங்க்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நீங்க வச்சுக்காங்க. அப்பதான் நீங்க என்னதான் வந்து இந்த சாப்பாடு பொருள் நமக்கு மீதி உள்ள பொருள் அதுல போய் விழுந்தாலும் அதுலேருந்து நம்ம எடுத்து ஈஸியாக வந்து குப்பையில் போட்டுடலாம். அப்படியே நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சாதம் இல்லை வெஜிடபிள் எல்லாமே வந்து நம்ம பைப்புக்குள்ளே போயிடும். பைப்புக்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கீழே சீக்கிரமாக போகாது. அதே மாதிரி அந்த பைப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழிமுறை இருக்குது. நம்ம சோடா உப்பையும் வினிகரையும் கலந்து அந்த ட்ரெயினில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல சுடு தண்ணியை வந்து நல்லா வந்து ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைப்பில் உள்ள அசடுகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக போயிடும். இதை மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த பைப்பை க்ளீன் பண்ணலைன்னா நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் அதில் போய் தங்கி கெட்டியாகி தண்ணி ஈஸியாக போக முடியாத அளவுக்கு வந்து அப்படியே பைப் வந்து கெட்டியாயிடும். அதனால் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் தண்ணி வந்து சிங்க்லேருந்து கீழே போகலன்னா நம்ம ஒரு நிறைய தடவை பைப்பை ஷேக் பண்ணி விட்டுட்டு அப்போ தான் வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து கீழே போகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா பைப்பும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது. நீங்கள் அவ்வளோ தடவை நீங்கள் அந்த பைப்பை ஷேக் பண்ணி ஷேக் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் அந்த பைப்பு உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் பூராவே வந்து போயிடும் அந்த நம்ம கிச்சன் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்களோட வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.